ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேலம் மண்பானை சமையலில் சூப்பரான குழம்பு பண்ணியிருக்கோம். மாசி கருவாடு இது பேர். இது வந்து வரிச்சூரை மீனோட கருவாடு. இது வந்து நல்லா காய வச்சு எடுத்திருப்பாங்க. இது உடைக்கே முடியாது, அந்த அளவுக்கு நல்லா ஹார்டாக இருக்கும். இதை வந்து நல்லா வெயிட்டான பொருளை வச்சோ உடச்சி தூளாக எடுத்து குழம்பு பண்ணியிருக்கோம். கத்திரிக்காய் சேர்த்து இதை வந்து சட்னியாக அரைக்கலாம், தொக்காக பண்ணலாம், நிறைய ரெசிபி இதில் பண்ணலாம். அவ்வளோ அட்டகாசமான சுவையில் இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம கத்திரிக்காயோடு சேர்த்து போட்டு குழம்பாக வச்சுருக்கோம். கண்டிப்பாக உங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி இந்த மாசி கருவாடு கிடச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு. அரை ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் சீரகம், கால் ஸ்பூன் வெந்தயம் வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ 15 போல சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு முழு பூண்டு எடுத்து உரித்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இன்றைக்கி வந்து அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்து வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் உள்ள சேர்த்துக்கோம். இது இப்போ நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். நல்லா வதங்கினதும் அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா அந்த அளவுக்கு வதங்கினது, ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கிருச்சு எல்லாமே, தக்காளி கத்திரிக்காய் எல்லாம். இப்போ இந்த சமயத்தில் மசாலா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்புத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கோம். அப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அந்த கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் அந்த மசாலாவோடு சேர்த்து ஒன்றா சேர்ந்து வேகிறதுக்காக இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி இன்றைக்கி சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாமே நல்லா வேகட்டும். இப்போ வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது இப்படியே வேகட்டும். கத்திரிக்காய் தக்காளி மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம உடச்சி ஊற வச்சுருந்தோம்ல மாசி கருவாடு, அதை வந்து அந்த தண்ணியோடைய கூட சேர்த்துக்கலாம். நம்ம கழுவிட்டு தான் வந்து ஊற வச்சுருந்தோம். அந்த தண்ணியோடைய சேர்த்துக்கிட்டோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா வெந்து வரணும். ஏன்னா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதனால தான் நம்ம ஊற போட்டு இது செய்கிறது. இது வந்து நல்லா அந்த குழம்போடே ஒன்று சேர்ந்து இந்த குழம்பெல்லாம் அந்த காரம் எல்லாமே உப்பு இது எல்லாமே உறிஞ்சிட்டு நல்லா வெந்து வரும். இது நல்லா வெந்து வரட்டும். போட்ட அந்த மாசி கருவாடு வந்துருச்சு. குழம்பு பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி இலையும் தூவியாச்சு. அவ்வளோதான் நம்மளோட சுவையான
கத்திரிக்காய் மாசி கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ அட்டகாசமான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஊர்லேயும் இந்த மாசி கருவாடு கிடச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.